உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்து அந்தி சாய்ந்த வேலை சோலை இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அன் நபா செய்தி எழுபத்தி எட்டாவது வசனமாகிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் பிஸ்மில்லா நபியை பற்றி அவர்கள் தங்களுக்குள் கேட்டுக்கொள்கின்றனர் மகத்தான செய்தியை பற்றியல்லவா அல்லதி முக்தலிபூன் அதை பற்றி அவர்கள் உண்மைக்கு மாறாக அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றனர் கல்லசயாலூன் தங்கள் எண்ணம் தவறு என்பதை அதிசீக்கிரத்தில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சும்ம கல்ல கல்லசயால அவசியம் அதிசீக்கிரத்தில் அதன் உண்மையை நன்கு அறிந்து கொள்வார்கள் அலம் நியலில் அருளமிஹாத இவ்வளவு பெரிய பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக அமைக்கவில்லையா அதில் மலைகளை முளைகளாக நாட்டவில்லையா ஜோடி ஜோடியாக உங்களை நாமே படைத்திருக்கின்றோம் சுபாத்தா நாமே உங்களுடைய நித்திரையை உங்களுக்கு சிரம பரிகாரமாக்கினோம் வஜா அல் நல்ல லைல நிவாச நாமே இரவை உங்களுக்கு போர்வையாக ஆக்கினோம் வொஜா அல் நன் நாமே பகலை உங்கள் வாழ்வை வாழ்வைத் தேடிக்கொள்ளும் நேரமாக்கினோம் ஒப நைனா ஃபௌ க கும் சப அம் உங்களுக்கு மேல் இருக்கும் பலமான ஏழு வானங்களையும் நாமே அமைத்தோம் அதில் சூரியனை பிரகாசிக்கும் தீபமாக அமைத்தோம் சஜஜா கார்மேகத்திலிருந்து பெரும் மழையை பொழியச் செய்கின்றோம் அதனை கொண்டு தானியங்களையும் புற்பூண்டுகளையும் முளைப்பிக்கின்றோம் கிளைகள் அடர்ந்த சோலைகளையும் உற்பத்தி செய்கின்றோம் அன்பு சொந்தங்களே தாலா இந்த அத்தியாயத்தை மக்கா நகரத்திலே அருளினான் இந்த சூரா மக்கியாவாகும் இந்த சூறா அருளப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்கா நகரத்தை சார்ந்த அந்த மக்கள் பலவிதமான கருத்து வேறுபாடுகளில் இருந்தார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து மூன்று விதமான விஷயங்களை மக்களுக்கு அந்த காலத்திலே எடுத்துச் சொன்னார்கள் ஒன்று அல்லாஹினுடைய ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் இரண்டாவது தன்னுடைய தூதுத்துவத்தை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் தான் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கின்றேன் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவதாக நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது இந்த உலகம் து இந்த உலகம் தற்காலிகமானது மறுமைதான் நிரந்தரமானது நல்லவர்களுக்கு நற்கூலியும் தீயவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் என்றெல்லாம் நபி சல்லல்ல அலிசம் அவர்கள் அருளினார்கள் அந்த காவிர்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஒருவன் என்பதையும் மறுத்தார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரசூல் என்பதையும் மறுத்தார்கள் மூன்றாவது மறுமை நாளை பற்றிய கருத்து வேறு அவர்களிடத்தில் இருந்தன மறுமை நாள் ஒன்று இருக்கிறது அந்த நாளையில் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டவர்களும் கூட அங்கே உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொன்னபோது அந்த மக்கள் அதை அங்கீகரிக்க மறுத்தார்கள் காரணம் பெரும் சந்தேகத்திலே இருந்தார்கள் கியாமத்து நாளை மறுத்த விஷயத்திலே அவர்கள் அதிதீவிரம் காட்டினார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா விஷயங்களுக்கும் அங்கேதான் தண்டனையோ நற்கூலியோ கிடைக்கும் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை

காபிர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மறுக்கக்கூடிய விஷயத்திலும் கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருந்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தாலா மூன்றாவது வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் சொல்லித்தருகின்றனர் சிலருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் மனிதன் வாழுகிறான் வாழ்ந்து மடிக்க மடிகின்றான் இவை அனைத்தையுமே காலம்தான் நிர்ணயம் செய்கின்றது காலம்தான் அவனை படைக்கிறது காலம்தான் அந்த மனிதனை அழிக்கிறது அதன் பிறகு உயிர் பற்றி எழுதல் என்பதெல்லாம் கிடையாது என்று நினைக்கிறார்கள் இன்னும் சில பேருடைய கருத்து என்னவென்று சொன்னால் மறுமை என்று ஒன்று இருந்தாலும் எங்களுடைய குட்டி தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இணை தெய்வங்கள் இருக்கின்றனவே இந்த இணை தெய்வங்களினுடைய சிபாரிசு இல்லாமல் நிச்சயமாக பெரிய தெய்வமாகிய அல்லாஹ்வை அடைய முடியாது என்று சில பேர் சொல்கிறார்கள் இன்னும் சில பேர் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் மறுமை நாள் என்று ஒன்று கிடையவே கிடையாது இந்த உலகத்திலே பிறந்து நாம் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது எங்களுக்கு அது விஷயத்திலே சந்தேகம் தான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகிறான் அல்லதீனவும் அவர்கள் அதில் கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று காட்டுகின்றான் எனினும் என்னதான் கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் ஒரு நேரத்தில் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அப்படிப்பட்ட பூமியை படைத்தது அதே போல இந்த மலைகளை அந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக வேண்டி முளைகளாக அதை நட்டு வைத்தது அதே போல ஜோடி ஜோடிகளாக படைத்தது அதன் பிறகு மனிதனை இரவு பகலையும் தேவைக்காக படைத்தது தூக்கத்தை படைத்தது இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் வானத்தை அடுக்கடுக்காக படைத்தது போன்ற எல்லா விஷயங்களையும் அல்லா சொல்லிக்காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட இப்படிப்பட்ட அற்புதமான பெரும் பெரும் படைப்புகளை படைத்த அந்த அல்லாஹுக்கு மனிதனை திரும்பவும் படைத்து திரும்பவும் எழுப்பி அவனை மறுமையிலே கொண்டு வந்து கேள்வி கேட்க முடியாதா என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி காட்டுகின்றான் இவற்றினுடைய விளக்கங்கள் எல்லாம் முன்னால் சென்ற சூறாக்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன கடைசியாக பதினாறாவது வசனத்தை முடித்துவிட்டு அல்லாஹ் தாலா பதினேழாவது வசனத்தை எப்படி சொல்கிறான் என்றால் நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் குறிப்பிடப்பட்டுவிட்டது இவ்வளவு அதிகாரத்திற்குரிய அல்லாஹ் நிச்சயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளை நிச்சயமாக ஏற்படுத்துவான் என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அன்பு சொந்தங்களே உலகத்திலே வாழ்வது வீணானது அல்ல நாளை மறுமைக்கான ஒரு வழித்தடம் என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் சிறந்த ஞானத்தை தந்து அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா